ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான அவரைக்காய் பொரியல். ஸோ செய்ய தேவையான பொருட்கள்: அவரைக்காய் 1/2 கிலோ, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், காஞ்ச மிளகாய் 5 நம்பர், கடுகு, எண்ணெய், உப்பு தேவையான அளவு. முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். கடாய் நல்லா சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். கடுகு பொரிஞ்சதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த காஞ்ச மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கணும். அது கூட வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அதை வதங்கினதுக்கப்புறம் நம்ம இங்கே வெட்டி வச்சுருக்க அந்த அவரைக்காயை வந்து சேர்த்துக்கணும். அவரைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறி தான். இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த அவரைக்காய் வேகிறதுக்காக 1-2 டம்ளர் அளவு நான் தண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அதாவது 1/2 கிலோ அவரைக்காய்க்கு நான் 2 டம்ளர் அளவு தண்ணி வந்து வேகிறதுக்காக எடுத்துக்கிறேன். ஸோ இது கூட உப்பு தேவையான அளவு வந்து சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் இது நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அவரைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. அதோடய நிறம் வந்து மாறுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதை தண்ணி சுண்டணும். அதுக்காக இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் வேக விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு. அதே மாதிரி அவரைக்காயோட நிறமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மாறிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான அவரைக்காய் பொரியல் தயார். இது கூட கடைசியில் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதோட சுவை இன்னும் நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.